பொங்கல் பண்டிகையை ஒட்டி சொந்த ஊருக்கு படையெடுக்கும் மக்களால் சென்னை பெருங்குளத்தூர் ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் டேனியல் வழங்கியிருக்கலாம். டேனியல், வணக்கம், விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் பாலாஜி. தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளை முன்னிட்டு தென் மாவட்டங்களிலிருந்து சென்னை புறநகர் பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் இன்று முதலே வருகின்ற 14-15 என்று 16 தேதியில் பொங்கல் திருநாள் முன்னிட்டுக்காக இன்று தங்கள் சொந்த ஊர்களுக்கு தங்கள் குடும்பத்துடன் படையெடுக்க ஆரம்பித்துள்ளனர். இதனால் சென்னை புறநகர் பகுதியிலான தாம்பரம் பெருங்குளத்தூர் பகுதியில கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது. இதனால் வாகனங்கள் ஊர்ந்து செல்லும் காட்சியை நாம் தற்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மதுரவாயில், கோயம்பேடு மற்றும் தாம்பரம் பேருந்து நிலையம், அண்ணா பேருந்து நிலையம், ரயில்வே நிலையம் ஆகிய இடங்களில சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. சாதாரண நாட்களில் இயக்கப்படும் பேருந்துகளை விட 4449 சிறப்பு பேருந்துகள் பொங்கல் தினத்திற்காக போக்குவரத்து துறை இயக்கப்பட்டு வருகிறது. இதனால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் அந்த பெருங்குளத்தூர் தாம்பரம் பகுதியில் ஏற்பட்டு வருகிறது. இதனை ஒழுங்குபடுத்துவதற்காக போக்குவரத்து போலீசார் போதுமான அளவு இல்லாததே பெரும் குறையாகவும் இருக்கிறது என பொதுமக்கள் குற்றச்சாட்டுகின்றனர். இதனால இந்த வாகனங்கள் தாம்பரத்திலிருந்து வண்டலூர், மறைமலை நகர், செங்கல்பட்டு சுங்கச்சாவடி வரையும் இந்த நெரிசலானது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இதனால் தமிழர் திருநாள் பொங்கல் திருநாளை கொண்டாடுவதற்கு தென் மாவட்டங்களுக்கு செல்லும் பொதுமக்கள், அதே போல வாகனத்தில் செல்கிற பொதுமக்கள் கடுமையான பாதிக்கப்பட்டு வருகிறார்கள். இதனால் வாகன ஓட்டிகளும் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகிறார்கள். இதனை போக்குவரத்து போலீசாரோ அந்த இடத்துல ஒழுங்குபடுத்துவதற்கு, இடையிடையே இருக்கிற அந்த கிராசிங் ஒழுங்குபடுத்துவதற்கு போலீசார் இல்லாததும் பெரிய குறையாக இருக்கிறது. அதே போல கடந்த அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த பெருங்குளத்தூர் மேம்பால பணி திட்டம் முழுமையை அடையாமல் அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக காலம் தாழ்த்தி வருவதும் இதற்கு ஒரு பெரிய குறையாக, இந்த பெருங்குளத்தூர்ல போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதற்கு அதுவும் ஒரு குறையாக இருக்கிறது. இந்த பணிகளை உடனடியாக முடித்து தந்தால் அந்த பகுதியிலிருந்து நெரிசலை கட்டுப்படுத்த முடியும் என்றும் சமூக பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதனால அந்த பகுதியில கடுமையான போக்குவரத்து நெரிசலை காண முடிகிறது. தங்கள் சொந்த ஊர்களுக்கு பொங்கல் திருநாளை கொண்டாடுவதற்கு வருஷம் செல்லும் இந்த தென் மாவட்டத்தைச் சேர்ந்த மக்கள் ஒவ்வொரு வருடங்களும் இதே போல கடுமையாக பாதிக்கப்பட்டு வருவது, இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எனவே தற்பொழுது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம், வாகனங்கள் அடியடியாக ஊர்ந்து செல்வதும் தவிர்ந்து சொல்வதுமாய் நான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு காண மாட்டார்களா என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளார் பாலாஜி.